ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஹோண்டா டிஎக்ஸ்ங்களா, டிலக்ஸ் டியோ, ஓகேங்களா. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ஹெல்ப் பண்ண நண்பர் பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் படித்தவர் தான், ஓகேங்களா. அவர் தான் வந்து இது சரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்தார். பட் தேங்க்ஸ் அவருக்கு, இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும், 1 month முன்னாடி தான் நம்ம சேனலில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் வியூவர்ஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஹோண்டா டியோ எடுக்கலாமா அப்படின்றது வந்து கேட்டிருந்தாரு. பட் நான் என்ன ஒரு விஷயம் யோசித்தேன்னா, இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் பேட்டரிஸ்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆப்னண்டா பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் சாலிடா வந்து நிக்கிறாங்க. தென் இப்போ அதெல்லாம் வேணாம். பட் பெட்ரோல்ல இப்ப இருக்கக்கூடியது டியோ பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் பார்த்தீங்கன்னா, புல்லிங்கோ அவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லையும் பைக்லேயும் எந்த ஒரு குறைகளுமே இல்லாத வண்டி இந்த வண்டி மட்டும்தான். பட் இதில் வந்து என்னென்ன இப்போ வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவில் வந்து இந்த 2021 ஆகஸ்ட்டில் தான் வந்து இதை பை பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கரண்ட்டாக வந்து நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி தான். அண்ட் நீங்களே வந்து பார்க்கலாம். பட் இப்போ என்னென்ன கொஸ்டின் வந்து நான் இப்போ வந்து கேட்குறது ரெடி பண்ணியிருக்கேன்னா, ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கலான்றத வச்சு நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓனர்ஷிப் பண்ணுறதுனால ஒரு கம்ப்ளீட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வீடியோவா வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த பைக்கினுடைய ஓனர் வந்திருக்காரு. அண்ட் இவர் தான் வந்து நம்ம கேட்ட உடனே சரி ஓகே பண்ணலாம் அப்படி அந்த மாதிரி வந்து சொன்னாரு. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில்டு குவாலிட்டியில இருந்து நம்ம போயிடலாம், ஓகேங்களா. தென் இப்போ இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணதுல இந்த பில்டு குவாலிட்டி எப்படி இருந்தது ப்ரோ? பில்டு குவாலிட்டி நல்லா தான் ப்ரோ இருக்கு. சொல்ல முடியாது. அண்ட் பிளாஸ்டிக்கும் பில்டு குவாலிட்டியும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு குறைகளுமே இதில் சொல்ல முடியாது. தென் இங்கே எல்லாம் வந்து ஃபைபரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து ஃபைபர் தான். தென் இங்கே மட்டும் வந்து ஒரு மெட்டல் இதுவங்களா, மெட்டல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின், அதாவது வந்து சைலன்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்டலில் தான் வந்து இருக்கு. சைலன்சர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் பழசு இருந்ததை விட இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து மேலே வந்து ஒரு கிரிப்னஸ்க்காக வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. தென் டயர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 90-90 ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில். தென் சிசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா 110cc தான் இது, ஓகேங்களா. தென் ஃப்ரண்ட் டயர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 90-100, ஓகேங்களா. இந்த ரோட் கிரிப்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? ரோட் கிரிப்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. டயரை பொறுத்தவரையும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மழை பெய்யுற டைம்ல கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, எப்படி நம்ம ஃப்ரண்ட்ல இது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தானே? ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லோ பீம் இருக்கு. இப்ப ஹை பீம் பண்ணுங்க ப்ரோ. ஹை பீம் பொறுத்த அளவுக்கு கீழே இருக்கிறதா. அண்ட் ஹோண்டா எஸ்பியில் பார்த்த மாதிரி இருக்குங்களா, உள்ளே இருக்க செட்டப் மட்டும் சொன்னேன். பட் இதில் வந்து வேற டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்ப்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைலோஜன் பல்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ஹைலோஜனில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப்பில் வருது. டிஆர்எல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறபடி ஓரளவுக்கு தான் இருக்குன்றதை நினைக்கிறேன். வெளிச்சத்தை பற்றி சொல்லுங்கள் ஜி, எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு கவர் ஆகுதுன்றதை சொல்லுங்கள். இங்கேருந்து ஒரு நைட் டைம்ல கேக்குறேன், ஒரு 50 meters அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. 50 meters, ஓகே. 50ங்களா? 50 meters. 50 meters கொஞ்சம் கரெக்டா தெரியுது அந்த மாதிரி வந்து சொல்றாரு. பட் அதுதான் வந்து இதுல இருக்கிறது போல கரெக்டா தான் வந்து சொல்றாரு. தென் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், இந்த பைக்கினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்க ஓட்டி இருக்க கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 3,123 kilometers நீங்க பாத்துக்கணும். ஏன்னா வந்து இதுலதான் ஒண்ணுங்க உங்களுக்கு கரெக்டா வந்து தெரியும். ஏன்னா இப்பதான் வந்து எடுத்திருக்காரு ஆகஸ்ட்ல, ஓகேங்களா. ஆகஸ்ட்ல இருந்து இவ்வளவு நாள் வந்து பண்ணிருக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும் ஓனர்ஷிப் பண்றதுனால. பட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்துட்டோம். பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹைலிங்ல நீங்க ஹை ஸ்பீட்ல வந்து போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 70 போயிருக்கீங்களா? இப்பயாவது 83-84 அந்த டைம்ல உங்களுக்கு வைப்ரேஷன், அதாவது வந்து வைப்ரேஷன் வேற எதனா ஃபீலிங், எதனா சவுண்ட் வர மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா? வைப்ரேஷன் சவுண்ட் எல்லாம் இல்ல, கொஞ்சம் அந்த இது மட்டும் வரும், கொஞ்சம் நாய்ஸ் வர மாதிரி லைட்டா வரும். அப்போ நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி போக வேண்டியதா இருக்கும். ஓகே, அதாவது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு?
கிலோமீட்டர்ஸ் அது நான் அவ்வளோ டேலி பண்ணல ப்ரோ. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் லாங் டிரைவ்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருப்பீங்க? லாங் டிரைவ்னா நான் இது வரையும் ஒரே ஒன்ஸ் ஒரு டைம், அதாவது வந்து ஒன் டைமுக்கு நீங்கள் போறீங்கன்னா ஒரு லாங் டைம் தடா போய் லாங் டைம் தடா. ஓகே, இங்கே இருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ஸ் வருது? 85 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இதில் நீங்கள் போகும்போது எங்கன்னா ஒன்ஸ் எங்கன்னா நிறுத்துனீங்களா ஏதாவது வந்து? இல்லை, போகிறப்பெல்லாம் அதை நிப்பாட்டில். எப்போ நிறுத்தல? போகிறப்ப ஏர்லி மார்னிங் கிளம்பணும். ஓகே, ரீச் ஆகிட்டோம் ஒரு 7:00. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் நிறுத்தாமல் தான் போனீங்க இங்கே? 80 கிலோமீட்டர் சாலிடாக போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரைட். எந்த 70 எவ்வளோ சொன்னீங்க? 80 மேலே போகும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருது. 84 அந்த மாதிரி. எந்த மாதிரி சவுண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? அது ஓகே, நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த சைலன்சர் சவுண்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. தென் ரைட் ஹேண்ட் சைடு வந்து இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஹை பீம்கான சுவிச்சஸும் லோ பீம்கான சுவிச்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸும் இங்கே இருக்கு. தென் ஆர்என், ஓகேங்களா, ஆர்என் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீ போடுறதுக்கான இந்த ஃபியூலுங்களா, ஃபியூலுக்கும் அந்த இதுக்கும் அந்த சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கும் சீட் நீங்களே எவ்வளோ பூட் ஃபேஸ் இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய அந்த பூட் ஃபேஸ் வந்து பார்த்துடலாம், எவ்வளோ இடம் வந்து இருக்குது இந்த சீட் கீழே அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா, சீட் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெல்மெட்டும் தென் வேறு எதனா பொருட்கள் ஒரு பேக்கு கூட வைக்கலாம் போல அந்த அளவுக்கு வந்து பூட் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்றது தெரியுமா? தெரியல. ஓகே ஓகே, ஒரு ஹெல்மெட் வந்து கம்ப்ளீட்டாக வைக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் நான் காட்டுறேன், உங்களுக்கு இந்த ஹெல்மெட் வச்சுட்டு நம்ம வந்து சாலிடாக வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, தென் கிட்டத்தட்ட ஒரு ஹெல்மெட் வைக்கலாம் இல்லைனா ஒரு பேக்கு கூட வச்சுக்கிற அளவுக்கு வந்து நம்ம இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய இந்த பூட் ஃபேஸ் அதாவது கால் வைக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், ஃப்ளோர் மேட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென் மேட் போட்டிருக்காங்களா? இல்லை, மேட் போடல. ஓகே, இதுலேயே ஏதோ டிசைன். ஓகே, இங்கே இங்கேயே கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபிக்ஸ்டாக வந்து அவங்க வந்து இது கம்பெனிலேயே கொடுக்குறதா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது, அவங்க தெரிஞ்சுக்கணும். இங்கே நான் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பூட் ஃபேஸ் நல்லாவே இருக்குது. நம்ம குழந்தைங்க யாரெல்லாம் நிற்கணும்னா கூட கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு. இப்போ மைலேஜ் பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு சொல்லுவோம், மைலேஜ் பற்றி சொல்லுங்க ஜி. மைலேஜ் பொறுத்தளவு நம்ம சொல்லுங்கள் லோக்கல்ல ஓட்டுறப்ப ஒரு இதுல எவ்வளவு காட்டுதுன்னு சொல்ல முடியுமா? இதுல ஒரு ஒரு ஆவரேஜா ஒன்னு காட்டுமே, காட்டுதுங்களா? ஆவரேஜ் ஓகே, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59. நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஓட்டக்கூடிய அந்தனுடைய நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ அதாவது ஈக்கோ மோனு இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க. தென் இங்கேயும் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இதில் நீங்கள் வச்சு ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பட் மற்ற டைமில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக ஓட்டிட்டு போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஒரு அந்த அந்த ஈக்கோ மோடை நீங்கள் தாண்டி ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நான் மேக்ஸிமம் ஹோண்டா எஸ்பியில் எப்பயுமே வந்து ஒரு கரெக்டான மைலேஜ் கரெக்டான மைலேஜ்னா அந்த அளவுக்கு நான் வச்சு ஓட்டுவேன், அந்த ஈக்கோ மோடில் விட்டு தாண்ட மாட்டேன். அதனால் வந்து சொல்கிறேன் இதனுடைய மைலேஜ் பற்றி சொல்லுங்க. இப்போ ஆவரேஜாக வந்து 51.2 காட்டுது, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? எனக்கு இது வரையும் 45 வந்துருக்கு ப்ரோ. 45 ஓகே, சாலிடா. அதாவது வந்து நீங்கள் இது ஈக்கோ மோடில் பார்க்காம தான் போவீங்க. ஓகே, ஏன்னா வேலை டைமில் வந்து நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்க முடியாது, பட் அதுதான் இருக்கக்கூடியது. தென் உங்களுக்கு யாராவது அப்படி மைலேஜ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈக்கோ மோடில் போகலாம், அது உங்களுடைய இது. தென் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அவ்வளோதான். லிட்டருக்கு எவ்வளோ தருது? லிட்டருக்கு 45 தருது. 45 தருது. இப்போ இந்த ஹைவேஸில் போனீங்கல்ல, தடாக்கு வரைக்கும் போனீங்க, அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு ஹைவேஸ்ல போனா ஒரு 47-48 ஓகே. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்க, பட் இப்போ வண்டி வாங்கணும்னா சர்வீஸ் விடல? இல்ல, சர்வீஸ் மட்டும் போயிருக்கு. ஓகே, பஸ் சர்வீஸ்ல எவ்வளவு காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு? பஸ் சர்வீஸ் லேபர் சார்ஜ் மட்டும் தான் ப்ரோ ஆச்சு, 600 ரூபாய். 600 ரூபாய் ஓகே. ஆயில் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, தென் சர்வீஸ் சார்ஜ்ன்றது ஒன்னு வாங்கியிருப்பாங்க, தென் அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரைசிங், இந்த பிரைஸ் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவரு வாங்கினதுல இருந்து நான் சொல்றேன். தென் இப்ப பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் யூஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் ஏதோ சம்திங் வந்திருக்கு, பட் இன்னும் வந்து அலாட்மெண்ட் பண்ணல. பட் இப்போதைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா
ஒரு வருஷமும் ஒன் பார்ட்டிக்கும் மற்ற மூணு வருடங்களும் நாலு வருடங்களும் வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து நம்ம அவர்கிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்கலாம். ப்ரைஸிங் பொறுத்தளவு சொல்லுங்க சார். ப்ரைஸிங் பொறுத்தளவு நார்மல் பிஎஸ் சிக்ஸ் நார்மல்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 82-83 வரும். 82-83ங்களா? ஓகே, 82-83 வருதுங்களா? வித் உங்களோட அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்றீங்க? ஆமாம், அதுதானே. சரி ஓகே, ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு 87,000 கிட்ட வருது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே, ஃபிட்டிங்ஸ் எதுவும் இல்லை, பட் பைக்கினுடைய விலை மட்டும் 87,000 ரூபாய். ஓகே, டேங்க் கெப்பாசிட்டியை பற்றி நம்ம இப்போ கேட்டுருவோம். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு எவ்வளோ இருக்கு? 10 லிட்டரா? இல்லை ப்ரோ, ஆறு லிட்டர் பிடிக்கும். ஓகே, டேங்கிங் கெப்பாசிட்டி பொறுத்த அளவுக்கு அவ்வளோதான் வந்து போட்டால் இப்போதைக்கு அதாவது இன்னைக்கு ரேட்டு பெட்ரோல் படி பார்த்தா 500 ரூபாய்க்கு போட்டால் டேங்க் ஃபுல் ஆகும். ஓகே, 500 ரூபா போட்டால் உங்களுக்கு வந்து டேங்க் ஃபில் ஆயிரும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. தென் இப்போ வந்து வீடியோ வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் ஒரே ஒரு விஷயம் காட்டிடுறேன் உங்களுக்கு, தென் லைட் வந்து நம்ம காட்டவே இல்லை. ஓகேங்களா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி பல்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து ஹை பீமும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலிஜன் பல்ப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் புறமாக இருக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஆர்எல் இருக்கு. ஓகேங்களா? ரியர் சைட் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலிஜன் பல்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலிஜன் பல்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து இதோட வந்து என் பண்ணிக்கலான்றதை நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓகே, இப்போ வந்து டேங்க் எப்படி இந்த ஃபியூல் அதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, ஓகே இந்த ஃபியூல் டேங்க் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். தென் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்தோடனே நமக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து ஃபியூல் டேங்க்கு, வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கான இடம். ஓகேங்களா? தென் ப்ரைஸிங்க்கும் இதற்கும் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கோங்க. பட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டிலக்ஸ் டியோ. ஓகேங்களா? ரெண்டு மாடல் இருக்குன்றதை வந்து சொல்கிறாரு. இந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்தது தான் அந்த பைக்கு. தென் இப்போ வந்து ஃபைனலாக வந்து பைக் ஓட்டி இருக்க வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டுடலாம். பட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு உங்ககிட்ட? எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ப்ரோ, பரவாயில்ல. ஓகே, மைலேஜ் ஓகே, மைலேஜ் ஓட்டறதுக்கு மைலேஜும் பரவாயில்ல, ஹை ஸ்பீடு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, ஓகே டாப் ஸ்பீடு ஹை ஸ்பீடும் பரவாயில்ல. ஓகே, நம்ம எங்கனாலும் ஈஸியாக கொண்டு போயிட முடியுது. இந்த மாதிரி கியர் பைக்னா இப்ப பாத்தீங்கன்னா கியர் போடணும், ஸ்டார்ட் பண்ணணும், மழை பெஞ்சா சாப்பிடணும், மழை பெஞ்சாலும் சரி. அதே மாதிரி என்னன்னா ஃபுல் டிரைவ்ல எடுத்து போனாலும் உடனே ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நார்மல் ஃபுல் டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போனாலும் உடனே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஏன்னா மேக்ஸிமம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லுவாங்க, ஃபியூல் வந்து எப்பயுமே கம்மியா கூடாது. அது ரெண்டு மூணு டைம் ட்ரை ஆயிருக்கு, ரெண்டு மூணு வாட்டி நல்லா ரெண்டு டைம் வந்து நின்னு இருக்கு, பட் உடனே ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நம்ம நார்மல் டியோன ஒரு 10 நிமிஷம் கிளிக்கர் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது ஃபியூவல் இன்ஜெக்ஷன்றதுனால இந்த இதுவெல்லாம் இருக்கு கைஸ், நீங்க பாத்துங்க. அண்ட் வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கலான்றத நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு கரெக்டா ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருப்பேன்றதை நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ வந்து இதோட வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் பிஃபோர் தம் டெக். பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த வெள்ளை கணக்கு எழுத்தி ஆள் போடுங்க. மீண்டும் மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய். ரவுண்ட் அடிச்சிருமா?